Hello friends, welcome to Star Online Channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்டா நமக்கு ஒரு பொருள் வந்து வாங்கணும் Flipkartல வாங்கணும் அப்படினா வந்து நம்ம கையில அமௌண்ட் இல்ல இல்லனா நம்ம கையில வந்து கம்மியா தான் அமௌண்ட் இருக்கு நம்ம ஒரு 30000 40000 குள்ள ஒரு பொருளை வந்து வாங்கணும் அப்படினா வந்து நம்ம EMIல வாங்குறத வந்து நம்ம பிரிஃபர் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கையில கிரெடிட் கார்டு இருந்துச்சுனா ஈஸியா வந்து நம்ம EMIல வாங்கிக்கலாம் பட் என் கையில கிரெடிட் கார்டு இல்ல நான் வந்து எப்படி வந்து EMIல வந்து Flipkartல பொருள் purchase பண்றது அப்படிங்கறது நிறைய பேரோட யோசனையாவே இருக்கும் சோ ஈஸியா வந்து உங்க கையில நீங்க கிரெடிட் கார்டு இல்லனாலும் EMI மூலமா Flipkartல இருந்து நீங்க வந்து பொருளை வந்து purchase பண்ணிக்கலாம் சோ அது எப்படி purchase பண்றது அப்படிங்கறத லைவ் டெமோவா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல்ல இருக்கீங்க subscribe பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மோட சோர்ஸ்மே வீடியோஸ் எல்லாம் கூட கூட நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் So, first, you can open the Flipkart application. Open the interface in the market. So, if you look at the key, you can அக்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அக்கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டதும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Flipkart Paylater அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த Flipkart Paylater ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷனும் வந்து எனேபிள் ஆகும் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதம் ஒரு பொருளை வந்து அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு அதுக்கான பேமெண்ட்டை அடுத்த மாதம் 5ஆம் தேதி பே பண்ணுற மாதிரி Paylater ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் எனேபிள் ஆகும் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த பேலேட்டரை வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வரைக்கும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஆக்டிவேட் பண்ணவங்க இந்த பேலேட்டர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் எவ்வளோ வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து பேலேட்டரில் 6000 இஎம்ஐ ஆப்ஷனில் 40000 வரைக்கும் எனக்கு எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க பேலேட்டர் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதம் ஒரு பொருளை வாங்கிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ள பே பண்ணா போதும் ஸோ அதான் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பொருளை மாதம் மாதமாக நீங்கள் இந்த பொருளுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு மாதம் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளாடி அதோட பில் ஜென்ரேட் ஆகும் அந்த டைமில் வந்து நீங்கள் பணத்தை வந்து பே பண்ணா போதும் ஸோ இதுக்கு இந்த இஎம்ஐ ஆப்ஷனுக்கு வந்து உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி 3 மாதம் 6 மாதம் 9 மாதம் 12 மாதம் இந்த மாதிரி வந்து நீங்களே இஎம்ஐ வந்து செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி செட் பண்ணுற டைம்லேயே உங்களுக்கு இந்த இஎம்ஐ செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் 3 மாதம்னா எவ்வளோ அமௌண்ட் மாதம் கட்டணும் அதே மாதிரி 6 மாதம்னா மந்த்லி எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு அதிலேயே காட்டும் ஸோ இதை பற்றி நம்ம லைவ் டெமோவாக நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் முதல்ல Flipkart Paylater வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப எந்த பொருளை வாங்கணுமோ அந்த பொருளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பொருளை செலக்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்சங் கேலக்ஸி A34 அப்படிங்கிற இந்த மொபைலை வந்து இப்போ வந்து இஎம்ஐயில் நான் பர்ச்சேஸ் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ இந்த மொபைலை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுமே இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் காட்டும் ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே பை நவ் இருக்கும் பை நவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறோம் நம்ம பை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் Flipkartல பேலேட்டர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துலையே பார்த்துங்க Flipkart Paylater அண்ட் இஎம்ஐ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கும் பட் நீங்கள் இந்த பேலேட்டர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பேலேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டாது கீழே பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூபிஐ யூபிஐ வாலெட் நெட் பேங்கிங் இஎம்ஐ ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன் தான் உங்களுக்கு காட்டுமே தவிர உங்களுக்கு இந்த Flipkart Paylater இஎம்ஐ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து காட்டாது ஸோ இந்த நீங்கள் Flipkart Paylater இதே மாதிரி என்ன மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும் ஸோ இப்போ நீங்கள் இஎம்ஐயில் பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த Flipkart Paylater அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணால் போதும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே 32,899 ருபீஸ் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் இஎம்ஐ பிளான் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் இஎம்ஐ பிளான் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இதில் வந்து நீங்கள் எந்த இஎம்ஐ பிளானை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத காட்டும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஎம்ஐ நீங்கள் மந்த்லி வந்து 10,690 10,690 ரூபா வந்து கட்டி வந்து 3 மாதம் கட்டணும் டியூரேஷன் 3 மாதம் இருக்கும் 3 மாதம் இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நோ காஸ்ட் இதுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது 3 மாதமாக நீங்கள் இந்த மொபைலுக்கான அமௌண்ட்டை மட்டும்தான் பே பண்ணுவீங்க 32,068 ரூபா அந்த மொபைலுக்கான ரேட்டு ஸோ இந்த ரேட்டு மட்டும்தான் பே பண்ணுவீங்க இதில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள், அதாவது உங்களுக்கு எந்த ஒரு வட்டியுமே வராது, நோ காஸ்ட் இஎம்ஐ இதில் வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 மாதம் எடுக்காமல் கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த 6 மாதம், 9 மாதம், 12 மாதம், ஸோ இந்த ஆப்ஷனையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே 6 மாதத்தில் நான் உங்களுக்கு 5,725 ரூபா அந்த மாதம் கட்ட வேண்டியிருக்கும். இதுவே 9 மாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3,925 ரூபா அந்த கட்ட வேண்டியிருக்கும். இதுவே 12 மாதத்துக்கான ஆப்ஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3,033 ரூபா வந்து மாதம் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்க இந்த 3 மாதம் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மந்த்லி வந்து 10,000 கட்ட வேண்டியிருக்கும். 3 மாதத்துலேயே வந்து அந்த இஎம்ஐ முடிஞ்சு போகும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு வட்டியும் பே பண்ண தேவையில்லை. அந்த மொபைலுக்கான காஸ்ட்டை மட்டும், எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் போதும். பட் நீங்கள் வந்து 6 மாதத்துக்கான இஎம்ஐ செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 32,068 அந்த மொபைலுக்கான அமௌண்ட்டில், இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா 34,350 ரூபா, 2,000 something ரூபா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி 9 மாதத்துக்கான இஎம்ஐ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 3,000 and something வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி 12 மாதம்னா நீங்கள் 4,000 and something வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மொபைல் எடுத்திருக்கேன், இதில் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து 3 மாதத்துக்கு கொடுத்துருப்பாங்க. சிலதுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கும் நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுத்துருப்பாங்க. இதுவே சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுத்துருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரெஸ்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மொபைலை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கும்போது நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கா, எத்தனை மாதத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத பக்காவாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பொருள் வாங்கணும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து எந்த மாதம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த டென்யூருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருள் வாங்குறது ரொம்ப பெட்டர். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 3 மாதத்துக்கு இந்த 3 மாதத்துக்கு பே பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் இருக்கும், கன்ஃபார்ம் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து நமக்கு 3 மாதத்தோட இஎம்ஐ இருக்கும். ஸோ எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணணும் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கீழே பிளேஸ் ஆர்டர் அப்படின்ட்டு இருக்கும். இந்த பிளேஸ் ஆர்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உடனே வந்து ஆர்டர் வந்து பிளேஸ்ட் ஆயிரும். ஆர்டர் பிளேஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பொருளோ அந்த பொருள் வந்து டெலிவரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாதம் மாதம் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கான அந்த மந்த்லி இஎம்ஐ நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல வந்த மாதிரி முதல்ல உங்களோட ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா முதல்ல ஓப்பன் பண்ண மாதிரி அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பேலேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நீங்கள் வந்து எவ்வளோ பொருள் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து இந்த இடத்துல காட்டும். இப்போ வந்து 40,000 நான் எதையுமே யூஸ் பண்ணல, ஸோ 40,000 அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 30,000 வந்து பொருள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வந்து கரண்ட் அவைலபிள் 10,000 தான் இருக்கும். நீங்கள் 30,000 வந்து பே பண்ணி வாங்கியிருப்பீங்க, பொருள் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து இஎம்ஐ பே பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு பொருள் வாங்கிட்டீங்க, இஎம்ஐ வந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளாடி ஃபஸ்ட் இஎம்ஐ வந்து கட்டணும். ஸோ மாதம் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து வரும். ஸோ அந்த இஎம்ஐ டேட்டுக்கு முன்னாடி இதிலே பில் ஜென்ரேட் ஆகி நீங்கள் அந்த மாதத்துக்கான எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற பில் ஜென்ரேட் ஆகி இந்த இடத்துல காட்டும். ஸோ அதிலே கிளிக் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த ஃபேலேட்டர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பில் பேமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கெல்லாம் தெளிவான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பில் பேமெண்ட் பண்ணுறதும் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக வந்து எப்படி வந்து ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் மூலமாக எப்படி கிரெடிட் கார்டு இல்லாமலே இஎம்ஐயில் பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.